ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல். இன்றைக்கி இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி சைடிஷ் தான் ரெடி பண்ண போகிறேன். முருங்கைக்காய் வச்சு இந்த சைடிஷை ரெடி பண்ண போகிறேன். இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா. அதுக்கு முருங்கைக்காவை சின்ன சின்ன கண்டமாக வெட்டிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வெயிட் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு, ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இது சூடு ஆறின பிறகு முருங்கைக்காயில் உள்ள அந்த சதைப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். முத்தல் முருங்கைக்காக இருந்ததுன்னா அந்த விதையை எடுத்துடணும். இது வந்து நல்லா பிஞ்சு முருங்கைக்காய், சாஃப்டாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கலாம். மண்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது சீக்கிரம் வீணாக போகாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரை டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பத்து பூண்டு பல் எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்கேன், தோல் விரிச்சிட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பூண்டு நல்லா வாசனை வரும் அந்த அளவுக்கு வதக்கி, கொஞ்சம் கலர் மாதிரி வந்துடும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காயோட சதைப்பகுதியை சேர்த்துட்டு நம்ம அரை கிளாஸ் தண்ணி சேர்த்தோம்ல, அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் குக்கான பிறகு இதில் லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு திரும்பவும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கணும். மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட மசாலாலாம் சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு முருங்கைக்காயோட அந்த சதைப்பகுதி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே அருமையான சூப்பரான முருங்கைக்காயில் இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா சூடு ஆறின பிறகு இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி எடுத்து வச்சுட்டோன்னா அப்படியே இருக்குங்க. ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.